வெல்கம் டு க்ளோனிங் அக்வாபெட்ஸ். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃபுட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நம்ம ஃபுட்லாம் மீனுக்கு ரொம்ப ஃபேமஸான பிடிச்சமான ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அதர் கண்ட்ரி ஃபுட்டாக தான் இருக்கும். ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபுட்னாலே அதர் கண்ட்ரி ஃபுட்டாக தான் இருக்கும். என்ன மாதிரினா, நம்ம ஃப்ளூவெல் லான்ச் பண்ணிக்க ஃபுட்டு, JBL, சம் டெட்ரா பைட்ஸ், இந்த மாதிரி எந்த ஃபேமஸான ஃபுட் எடுத்திங்கனாலுமே US, ஜெர்மன், ஜப்பான் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்தியாவில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃபுட் லான்ச் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஃபிஷ்ஷுங்களுக்கு பிடிச்ச மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்லாம் ஏன் ரொம்ப ஃபிஷ்ஷுங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்குது அப்படின்னா, வழக்கமாக மற்ற ஃபிஷ் ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக ரெடி பண்ணுவாங்க, நம்ம மக்காச்சோளம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ் ஃபுட் எதை வச்சு ரெடி பண்ணிக்காங்க அப்படின்னா, மீன்களுக்கு வைல்டில் ரொம்ப பிடிச்சமான உணவு என்னென்னு பார்த்திங்கன்னா, புழு பூச்சி தான் ரொம்ப பிடிக்குங்க. இந்த புழு பூச்சை பேஸ் பண்ண மாதிரி இது ரெடி பண்ணிக்காங்க. இது எப்படின்னா, இந்த பக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் ஃபுட் இது. இது பார்த்திங்கன்னா பக்ஸோட லாவாஸ், அதாவது இந்த புழுவெலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பூச்சிக்கு முன்னாடி நல்லா இருக்கும் இல்லைங்களா புழு, அதை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டியூனா ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி, அது மட்டும் இல்லாமல் இந்த பக்ஸோட அந்த லார்வா இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் அந்த பக்ஸோட லார்வா தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபிஷ்ஷுங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணவரிலும் பார்த்திங்கன்னா, அந்த ஃபுட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுது எல்லா ஃபிஷ்ஷுங்களுமே. எல்லா ஃபிஷ்ஷுங்களுக்குமே இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபிஷ் ஃபுட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக பீட்டால் ஆரம்பிச்சு, பீட்டா, கப்பி இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்களை ஆரம்பிச்சு, டர்ட்டில், அப்புறம் மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் இருக்கு இல்லைங்களா, அரவணா, ஆஸ்கர், இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் வரலுமே தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக பெல்லட் சைஸு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு, அதில் உள்ள ஃபார்முலா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த மீன்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே அந்தந்த மீனுக்குலாம் சூட்டபிளாக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டைப் ஃபுட் இருக்குது, என்னென்ன மீன்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம ஃபுட்டு நம்ம ஓவராலாக பார்க்கலாம் வாங்க. பேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராடக்டில் பக்ஸ் இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே புழு பூச்சிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் இருக்குது. இந்த ஃபிஷ் ஃபுட் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக பீட்டாலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பீட்டாக்கான ஃபுட் என் கையில் இருக்குது. இப்போ நான் ஒவ்வொரு ஃபுட்டும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். பீட்டா ஃபுட்டில் என்ன இருக்குன்னு, பீட்டாக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க ஃபுட்டை அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் பெல்லட் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக மைக்ரோவாக பண்ணியிருக்காங்க. நான் பெல்லட் சைஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபுட்டு நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பீட்டா, நியாண்டெட்ரா, கப்பி இந்த மாதிரி ஸ்மால் ஃபிஷ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் காமனாக. இது காமனாக எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுதுங்க. மற்ற நார்மல் ஃபுட்டை விட இந்த ஃபுட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மல் ஃபுட் வந்து அதிகமான அளவு ஃபீட் பண்ணிங்க தான் மீன் வந்து அந்தளவுக்கு க்ரோத் இருக்கும், அப்புறம் கலர்ஸ் எல்லாமே இருக்கும், ஆக்டிவாகவும் அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் நிறையா ஃபீட் பண்ணிங்கன்னா, இந்த ஃபுட் வந்து ரொம்ப கம்மியாக ஃபீட் பண்ணாலே போதுங்க, நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்க ஃபுட்டு, குவாலிட்டியாக இருக்குது. நல்லா ஒவ்வொரு பேக்ஸுமே பார்த்திங்கன்னா கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. அது இல்லாமல் இது டிராபிக்கல் கொடுத்துருக்காங்க. அது டிராபிக்கல்னா நீங்கள் அந்த விடோ ரெட்ரா, ஏஞ்சல், அப்புறம் இந்த குட்டி குட்டியாக ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய எல்லா மீன்களும் காமனாக நீங்கள் இந்த ஃபுட் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக சின்ன சின்ன கோல்ட் ஃபிஷ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். டிராபிக்கல் ஃபிஷ்னா காமனாக எல்லா ஃபிஷ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம ரெயின்போ ஷார்க்கு, நம்ம நார்மல் ஷார்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் ஃபிஷஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப குட்டி குட்டி மீன் இருக்கு இல்லைங்களா, பீட்டா, கப்பி, அதுக்கு அடுத்தது அந்த அதுக்கு அடுத்த சைஸ், அதாவது ஏஞ்சல், டெட்ரா, விடோ இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெல்லட் சைஸ் வந்து எல்லாமே ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் என்ஹான்சிங்னு சொல்லிட்டு ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, காமனாக நம்ம டிஸ்கஸ்ஸு, க்ளோ ஃபிஷஸ் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபிஷஸ்லாம் நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா. இது எப்படின்னா கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. கலர் என்ஹான்ஸும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் பண்ணியிருக்காங்க, அதனால் மீன்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது, ஃபுட் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். அந்த ஃபுட்டு கலரும் வரும் அதே மாதிரி. அடுத்த கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்லெட்டுக்கான ஃபார்முலா. இது சிக்லெட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிக்லெட்ஸ்னால் நம்ம ஆஸ்கரில் ஆரம்பிச்சு எல்லாமே சிக்லெட்ஸில் வரும். நம்ம நார்மல் மலாவி சிக்லெட்ஸ்லேருந்து, அப்புறம் அமெரிக்கன் சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ்லேருந்து எல்லாமே சிக்லெட்ஸ் தான் வரும். இந்த மாதிரி காமன் சிக்லெட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஸும் ரொம்ப சூப்பராக வரும், ப்ளஸ் அது எல்லாமே க்ரோத்து, பாடி ஷேப் இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இது ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வளரும் மீன் இதெல்லாம் ஃபீட் பண்ணிங்கன்னா. இந்த ஃபுட்லேயே பார்த்திங்கன்னா நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது கோல்ட் ஃபிஷ்க்குலாம் நீங்கள் இது ரொம்பவே யூஸ் பண்ணலாம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா. இது ஏன்னா கோல்ட் ஃபிஷ்க்கு நீங்கள் மற்ற ஃபுட்லாம் வந்து ரொம்ப அதிக அளவு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கம்மி அளவுலேயே நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட். இது ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஃபுட்டை விட இந்த ஃபுட் ரொம்பவே சீப்புன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டர்டிலுக்கான ஸ்டிக்ஸ். இது ஆக்சுவலாக நம்ம டர்டிலுக்கு யூஸ் பண்ணலாம். டர்டில் இல்லாமல் நம்ம ஜெயின் ஃபிஷஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபிஷ்ஷை மட்டும் சாப்பிடக்கூடிய மீன்களாக இருக்கு இல்லைங்களா, அதுங்களுக்கு ரொம்பவே இது பிடிச்சமான ஃபுட்னு சொல்லலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுது இதை. ஜெயின் கௌரா, அப்புறம் பெரிய பெரிய மீன் அரவணா, மான்ஸ்டர் ஃபிஷ், அரப்பைமா, கேட் ஃபிஷ்லாம் இருக்கு இல்லைங்களா, நார்மலாக அது நார்மல் பெல்லட்ஸே எடுக்காதுங்க, அதுங்க வந்து ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடும். அந்த மாதிரி மீன்களுக்கு இது நம்ம ஃபீட் பண்ணலாம், நல்லாவே எடுக்குது இதில் ஃபீடிங்காக. இந்த ஃபுட்டோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா மீனை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லுவேங்க நான். ஏன் அப்படின்னா, நாங்கள்
இந்த ஃபுட்டை ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுது. இந்த எப்போ நம்ம அடுத்த ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் டேங்க் கையை கொண்டு போனால் மீன் அடுத்த ஃபீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி டக்கு வேகமாக அசம்பிள் ஆகுது எல்லாம் ஒன்றா. ஏன்னா இந்த ஃபுட்டோட வாசனையும் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப மீன்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபுட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஃபுட்டு ரொம்ப ரேட் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஃபாரின் ஃபுட் மாதிரியே கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா ரொம்ப சீப்பான ஃபுட்டு, அதனால தான் இந்த ஃபுட்டு நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். நார்மல் நீங்கள் சேலத்தில் லோக்கலில் இருக்க கஸ்டமர்ஸ் தான் நீங்கள் அப்படின்னா இந்த ஃபுட்டு நீங்கள் நேரிலே வந்து பார்த்து வாங்கலாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இந்த மாதிரி மேலும் பயனுள்ள வீடியோ நிறையா போட்டுருக்கோம். நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.